ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மாத்த மாடிஸ் இப்போ சாப்டர் நம்பர் செவன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்க்குலஸ் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பார்க்கலாம் எ ஸ்டீல் பிளான்ட் இஸ் கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் எக்ஸ்டென்ஸ் பர் டே ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் ஒரு ஸ்டீல் பிளான் வந்து எக்ஸ்டென்ஸ் வந்து லோ கிரேட் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது பர் டேக்கு அதே ஒயிடன்ஸ் பர் டே ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல் ஹை கிரேட் ஸ்டீல் ஒய்டன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வேறு ஒய்ங்கிறது ரிலேட் பண்ணிக்கிறாங்க இன் ஆஃப் எக்ஸில் இஃப் த ஃபிக்ஸட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் இஸ் தட் ஆஃப் த ஸ்டீல்ஸ் ஸ்டீல் அதாவது ஹை கிரேட் ஸ்டீலை நான் ஒரு எக்ஸ் ஒரு ஒரு எல் எடுத்துட்டேன்னா லோ கிரேட் ஸ்டீல் என்னங்கிறாங்கன்னா அதில் பா பாதிங்கிறாங்க ஓகே ஸோ இதுவே நான் என்ன எடுத்துக்கிறேன் ஹை கிரேட் ஸ்டீல் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஹை கிரேட் ஸ்டீல டூ

மேக்ஸிமம் ரெசிப்ட்ஸ் மேக்ஸிமம் ரெசிப்ட்ஸ் வரணும்னா மேக்ஸிமம் ரெசிப்ட்ஸ் வரணும் வாட் ஷுட் பி த அப்படி வரணும்னா ஆப்டிமல் ப்ரொடக்ஷன் இன் லோ கிரேட் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் ஸ்டீல் ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது ஓகே ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லோ கிரேடில் ஒய் டென்ஸ் வந்து ஹை கிரேடில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இங்கே காஸ்ட் காஸ்ட் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோன்னா டூ டூ பி 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 அதில் பாதி தான் லோ 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 கிரேடோட ஸ்பாஸ் அப்போ இது எடுத்துக்கிறோம் கிரேட் காஸ்ட்டு ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொஸ்டின் ஓகே பாருங்கள் லெட் த ஸ்டீல் ருப்பீஸ் பி அதாவது ஹை கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸ் என்னவோ அதில் ஹாஃப் அப்போ ஹை கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸ் என்னவா இருக்கணும் டூ பியாக இருந்தால் தான் அதில் ஹாஃப் பியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு லோ கிரேட் ஸ்பீடை பீனு எடுத்துக்கிறேன் அப்போ ஹை கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து டூ பி பர் டன் இதெல்லாமே எல்லாமே ஒரு டன்னோட காஸ்ட்டு டோட்டல் ரெசிப்ட் பர் டே டோட்டல் ரெசிப்ட்னா டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வருது இப்போ லோ கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து பி சரியா அது எவ்வளோ டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எக்ஸ் டன்ஸ் அப்போ மொத்த காஸ்ட் எவ்வளோ வரும் பி இன்ட்டு எக்ஸ் அதாவது ஒரு பெண்ணோட ரேட் ஃபைவ் ருப்பீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டென் பென் வாங்குறீங்க ஒரு கடைக்கு போய் அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன ஃபைவ் இன்ட்டு டென் தட் இஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நீ கொடுப்பேன் அதே தான் ஒரு டன்னோட காஸ்ட் பி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்க எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்போ பிஎக்ஸுங்கிறது அதனோட காஸ்ட் இது லோ கிரேடோட காஸ்ட் அதே மாதிரி ஹை கிரேடோட காஸ்ட் என்ன ஒய் டென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க அதனோட காஸ்ட் டூ பி அப்ப டூ பி ஒய்ங்குறதா ஹை லெவலோட ஹை லெவல் ஹை கிரேடு ஸ்டீலோட காஸ்ட் அப்போ டோட்டல் ரெசிப்ட்னா ஆறு டினோட் பண்ணுறோம் இது ரெண்டையும் வேல்யூ தான் அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் டூ பிட்டு y, ஒய்யோட வேல்யூ ஃபார்ட்டி மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பை டென் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கோ டென் மைனஸ் எக்ஸ் பி எக்ஸ் இன்ட்டு டென் x எக்ஸ் 5x டூ பி இன்ட்டு ஃபார்ட்டி மைனஸ் எக்ஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு டென் வந்து டென் பி எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட்டி பி மைனஸ் டென் இது ரெண்டு கேன்சல் ஆயிரு, இது ரெண்டுலேயும் பி வெளியேடுத்துட்டோம்னா எயிட்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை சேம் டினாமினேட்டர் அப்போ இது இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஆரை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்குறோம் இதையே வித் ரெஸ்பெக்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இப்போ தான் நான் டிஃப்ரென்சியேஷனுக்கே வரேன் டிஆர் பை டிஎக்ஸ் இது யூ இது வி நம்மளுக்கு யூ பை வி டிஃப்ரென்சியேஷன் என்னாகுன்னு பாருங்கள் யு பை வி டி 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 டிஃப்ரென்சியேஷன் இஸ் வி யூடாஸ் மைனஸ் யுவிடாஸ் பை வி ஸ்கொயர் அப்போ என்னாகூ வி ஸ்கொயர்னால் இது டென் மைனஸ் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் வி இன்ட் அது காமனாக பியை வெளியெடுத்துறோம் பிங்கிறது கான்ஸ்டன்ட் தான் இந்த இடத்துல எக்ஸால மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால பி கான்ஸ்டன்ட் பியை வெளியேடுத்துறோம் அப்போ இதுதான் உனக்கு யூ ஃபஸ்ட்டு வி விங்கிறது டென் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் அடுத்தது மைனஸ் யூ யூங்கிறது எயிட் எயிட்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வி டேஷ் டென் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது ஜீரோ மைனஸ் ஒன் இப்போ பி இன்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸு

இதை ஒரு யூன்னு இது ஒரு வீன் வச்சு டி ஸ்கொயர் பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணலாம் அதே ஃபார்மில் தான் பி ஸ்கொயர் வரும் இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா டென் மைனஸ் எக்ஸ் ஓல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் வந்துடும் அடுத்தது என்ன பி இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் யூ டேஷ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து டூ எக்ஸ் ஆகிரும் மைனஸ் ட்வெண்ட்டி ஆகும் இது ஜீரோ விட்டுடலாம் மைனஸ் ஆஃப் இது

அப்போது ஒரு டென் மைனஸ் எக்ஸ் வருது இங்கே டூ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி வருது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒரு டூ இன்ட்டு இதை வெளியெடுத்துடுறோம் இங்கே எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் எயிட்டி வரும் பை டென் மைனஸ் எக்ஸ் பவரில் ஃபோர் இப்போ பி இன்ட்டு இது இது கேன்சல் ஆச்சுன்னா பவரில் த்ரீ வரும் இதெல்லாம் ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு டென்னாலும் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டென் இன்ட்டு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ்

எயிட்டி அதனால் இது ஒன் சிக்ஸ்டி தான் வரும் அப்போ டூ ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி மைனஸ் டூ ஹண்ட்ரட் இஸ் மைனஸ் ஃபார்ட்டி பை டென் மைனஸ் எக்ஸ் ஓல் கியூப் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி பி பை டென் மைனஸ் எக்ஸ் ஓல் க்யூப் இப்போ டிஆர் பை டி எக்ஸோட வேல்யூ ஜீரோ விச் இம்ப்ளைஸ் என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஜீரோனா இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது இந்த சைடு வந்துடும் ஜீரோ இன்ட்டு திஸ் வேல்யூ ஜீரோ அப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் எயிட்டி ஈக்குவல் டு ஜீரோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ப்ராடக்ட் வந்து எயிட்டி சம் மைனஸ் டுவெண்ட்டி சான்ஸ் இல்லை ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏ வந்து ஒன் பி வந்து மைனஸ் ட்வெண்ட்டி சி வந்து எயிட்டி ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் டுவெண்ட்டி வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா மைனஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து ஒன் இன்ட்டு சி வந்து என்னென்னா எயிட்டி டிவாடட் பை டூ இன்ட்டு ஏ இஸ் டூ இன்ட்டு ஒன் ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் த்ரீ டுவெண்ட்டி பை டூ ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து எயிட்டி பை டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபைவ்னு எடுத்துக்கலாம் பை டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ஃபோர் ரூட் ஃபைவ் பை டூ காமனாக டூ வெளியே வெளியெடுத்துட்டோம்னா டென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ஓகே வென் எக்ஸீக்குவல் டு டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் இந்த வேல்யூம் நீ எடுத்துக்கிறேன் இதில் டி ஸ்கொயர் ஆர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணேன் பாருங்க ஸ்கொயர் பி பை டி எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னென்னா மைனஸ் ஃபார்ட்டி எக்ஸ் பை டென் மைனஸ் எக்ஸ் ஒல் திங் பார் த்ரீ ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் அதாவது டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் போட போகிறோம் அப்போது இது மைனஸ் ஃபார்ட்டி பி அப்படியே தான் இருக்கும் டென் மைனஸ் எக்ஸு அப்போ மைனஸ் டென் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் ஒல் க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி பி பை இது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ ரூட் ஃபைவ் ஒல் க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி பி பை என்னாகும் டூ க்யூப்னா எயிட் வரும் ரூட் ஃபைவ்னா

இப்போ ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டென் ரூட் ஃபைவ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா டென் மைனஸ் எக்ஸு அப்போ டென் மைனஸ் டென் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் வரும் இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ ரூட் ஃபைவ் இது மைனஸ் டென் ப்ளஸ் டென் ரூட் ஃபைவ் பை டூ ரூட் ஃபைவ் என்னாகும் பிரிச்சுக்கோ மைனஸ் டென் பை டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் டென் ரூட் ஃபைவ் பை டூ ரூட் ஃபைவ் அதாவது ஒரே ஒரு டினாமினேட்டர் இருக்கிறனால இந்த சான்ஸ் ரெண்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் தனித்தனியாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது மைனஸ் ஃபைவ் பை ரூட் ஃபைவ் வரும் ப்ளஸ் ஃபைவ் கிடைக்கும் ஆர் எகெயின் இது இது கேன்சல் ஆகும்போது ரூட் ஃபைவ் வரும் ஏன்னா இந்த ஃபைவை ஒரு ரூட் ஃபைவ் இன்ட்டு இன்னொரு ரூட் ஃபைவ் எழுதலாம் ஒரு ரூட் ஃபைவ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வரும் தட் இஸ் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் ஹென்ஸ் ஸ்டீல் பிளான் மஸ்ட் ப்ரொடியூஸ் லோ கிரேட் அண்ட் ஹை கிரேட் ஸ்டீல்ஸ் ரெக்ஸ்பெக்டிவ்லி இன் டென்ஸ் பர் டே ஆர் So, எவ்வளவு steels produce பண்ண முடியும்னா low கிரேடில் இவ்வளவு டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் ஹை கிரேட் ஸ்டீல் வந்து 5 மைனஸ் ரூட் 5. அது இது என்னென்ன ஸ்டோரின்னு நினைக்க வேண்டாது கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே இருக்கிறேன். எனது steel plant வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் மஸ்ட் ப்ரொடியூஸ் லோ கிரேட் பர் டே லோ கிரேட் பர் டே டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் டென் ஹை கிரேட் ஸ்டீல்ஸ் பர் டே ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் பர் டென் ஓகே இன்டென்ஸ் திஸ் இஸ் இன்டென்ஸ் பர் டே ஓகே